நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு மாவட்டம் ஆம்பூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊட்டல் பகுதிக்கு தான் நாம் வந்திருக்கோம். இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பல்வேறு நம்பிக்கைகள் கொண்ட ஒரு ஊட்டல் தேவஸ்தானம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வற்றாத ஒரு சுனையும் இருக்கு. அதுவும் இல்லாமல் சிவபெருமானே இல்லாமல் நந்திக்கு மட்டுமே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. சரஸ்வதி தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு ஒரு கோயிலும் இங்கே இருக்கு. இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ ஆரம்பத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் முதல் கடவுள் பிள்ளையார் தான் நம்ம வந்திருக்கோம். அங்கிருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அவர்கிட்ட ஒரு அட்ரஸை போட்டுட்டு, எப்பா இந்த வீடியோ வாரி ஹிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, நம்ம போய் மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து நந்திக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம், அதாவது நந்திகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம் நின்றுட்டு இருக்கோம். இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, நந்தி போன்ற ஒரு அமைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுயம்பாக இருக்கக்கூடிய ஒரு பாறை தாங்க. இந்த பாறை வந்து இதற்கு நேர் எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்குன்று ஒன்று இருக்குது. அந்த மலைக்குன்று வந்து சிவபெருமாள் வடிவத்தில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் இது வந்து சுயம்பாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு நந்திகேஸ்வரர் ஆலயம் அப்படின்று அழைக்கப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல நாம் நின்றுட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு ஆலயம் மேலே அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையும் வந்து அந்த மலையை பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த சிவபெருமான் வந்து அந்த மலையாகவே நினைத்து இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுறாங்க. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வற்றாத ஒரு நீர் ஊற்று கொண்ட ஒரு சுனைன்னு சொல்கிறாங்க. இது வந்து கடுமையான வெயில் காலத்திலையும் சரி, கடுமையான வெப்பம் சொல்லும் போதும் இங்கே இருக்கக்கூடிய நீர் வந்து எப்பவுமே வற்றதில்லை அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த குளத்தில் தான் இருக்கும். இந்த குளமானது வந்து நாம் போய் இறங்கி குளிக்கக்கூடிய குளமாக இல்லை. இந்த குளத்தில் வந்து அதிகப்படியான பாம்புகள் இருப்பதாகவும் இங்கே வந்து எச்சரிக்கை பலகை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நாமலாம் வந்து இங்கே நினச்சவொடனே குளிக்கலாம் முடியாது. காலை ஒரு 7 மணியிலிருந்து 5 மணி வரையும் வந்து இங்கே கோயில் நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டவங்களே வந்து அந்த குளத்துலேருந்து ஒரு பக்கெட்டில் வந்து நீரை எடுத்து நம்ம மீது ஊற்றுவாங்க. இந்த நீரில் குளிப்பதனால் வந்து தீர்க்கவே முடியாத தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வந்து தீர்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நீரை வந்து தொடர்ந்து ஒரு 3 வாரம் நம்ம வந்து தொடர்ந்து குளித்தால் நமக்கு வந்து தீர்க்கப்படாத தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து சரியாகுதுன்னு சொல்லி நிறுவாரியான பக்தர்கள் வந்து இங்கே வந்து நீராடிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த அந்த தீர்த்தை தான் பார்க்குறீங்க. அதற்கு எதிர்க்க வந்து ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நீண்ட கல்லில் வந்து ஒரு தொட்டி போல் ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நீரை வந்து இதில் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு கான்செப்ட் பேஸில் தான் இந்த கோயிலே வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வந்து தண்ணீருக்கு ரொம்ப தவிச்சிட்டு இருக்க சமயத்தில் வந்து சிவபெருமானே வந்து சரஸ்வதியிடம் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தண்ணீராக போய் நீ வந்து காட்சி தரணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தண்ணீர் தேவைக்காகவே இது வந்து இந்த இடம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஜொனை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கதையின் அமைப்பில் தான் இங்கே வந்து தண்ணி வந்து எப்போதுமே நிரப்பி வைத்திருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்குது. தோல் சம்மந்தப்பட்ட நோய்களை போக்கும் ஒரு மருந்தாகவே இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லுகிறார்கள். அது நம்பவும் படுது. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வட்டார ஜொனையில் நீராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது வந்து சரஸ்வதி மூலவராக அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயில் தாங்க. தமிழ்நாட்டில் சரஸ்வதி மூலவராக அமைந்திருக்கக்கூடிய கோயில்களில் 2வது இடமாக பார்க்கக்கூடிய கோயில் தான் இந்த ஹோட்டல். சரஸ்வதி பார்வைக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த குளம் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த அந்த குளம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சரஸ்வதி மூலவராக அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயிலில் வந்து சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து தங்களுடைய கல்விக்கு அதிபதினு சொன்னால் சரஸ்வதினு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தங்களுடைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து சரஸ்வதியை வேண்டிட்டு தரிசனம் பெற்றுட்டு போங்க. வாங்க மேலே என்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம்.
தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது வந்து மூலவராக சரஸ்வதி இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராதை ருக்மணி உடன் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எடுத்த அவதாரங்கள்லாம் சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலே இருக்கிற அந்த சிலைகளை பார்க்கும்போதே அவ்வளோ பெருமைப்பாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆலயத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேலே இன்னும் என்ன இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன், வாங்க போகலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே பாருங்க, ஃபுல்லா கல் அடிக்கிருப்பாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நமக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டி நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டி அதுல வாழணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவா எல்லாருடைய கனவா இருக்கும். அந்த மாதிரி பேசுதான் இந்த அமைப்பெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்க ஒவ்வொரு கல்லோட அமைப்பும் வந்து தங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலுக்காக இங்கே வச்சுருக்காங்க. நானும் வந்து என்னுடைய கனவு வந்து இங்கே கட்டியிருக்கேன். ஸோ நானும் ஒரு நல்ல வீடை கட்டி சீரும் சிறப்புமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வேண்டிங்க எனக்காக. ஸோ என்னுடைய வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், மிகப்பெரிய ஆசை தான், பட் நிறைவேறும், கூடிய சீதை நிறைவேறும். அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அந்த கான்செப்ட் தாங்க, இங்கே சுற்றி ஃபுல்லாகவே அதை தான் அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து நீங்களும் உங்களுக்கோட ஆசைய கனவு வீடை வந்து இங்கே அடிக்கிட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேறும். வாங்க அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா மலைக்கு அந்த கீழே வந்து ஒரு புத்து போன்ற அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய தொட்டில்கள் கட்டியிருக்காங்க. அதாவது குழந்தை வர வேண்டி பெண்கள் வந்து இங்கே தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேண்டுதலாக வந்து இங்கே நிறைய தொட்டில்கள் நீங்கள் பார்க்க முடியும். மரம் முழுக்க வெறும் தொட்டில்கள் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த அமைப்பு இருக்குது. ஸோ பக்தர்கள் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை ஃபேமிலிஸ் யாருன்னு தெரிஞ்சவங்களோ இங்கே வந்து சொல்லி அனுப்புங்க. இந்த கோயிலுக்கு நிறைய தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஆலயம் ஒன்று இருக்குது, சப்த கண்ணீர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்குது. ஸோ அங்கே என்னென்ன விசேஷம் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சரஸ்வதி கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய மலை மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயிலாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க. இங்கே வந்து பக்தர்கள் வந்து தங்களுக்கு வந்து திருமணம் ஆகாத கன்னிமார்கள், திருமணம் ஆகாத பக்தர்கள் வந்து இங்கே வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு, வளையல் மற்றும் தொட்டியில் கூட இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த சூளங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளையல் மற்றும் மஞ்சள் கயிறுகள்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ திருமணம் ஆகாத பக்தர்கள் வந்து இங்கே வந்து வேண்டுதலை வந்து வைப்பதாகவும், திருமணம் ஆன பின்பு அது வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு வந்து எடைக்கு நிகரான காணிக்கை வந்து செலுத்துவதாகவும் இங்கே வழக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஊட்டல் பகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலவராக வந்து சரஸ்வதி இருக்காங்க, சப்த கன்னிமார்கள் இருக்காங்க, ருக்மணி ராதை கிருஷ்ணரோட ஜோடியாக இருக்காங்க. ஸோ இந்த மூணு ஆலயத்தையும் நீங்கள் தரிசிக்கலாம். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வற்றாத துணை, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர், இந்த சுனையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரானது பலவிதமான தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு முக்கிய தீர்வாக அமையக்கூடிய ஒரு மருந்தாக வந்து இங்கே இருக்கிறதாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் நம்புகிறாங்க. பக்தர்கள் வந்தும் அங்கே நீராடிட்டு போகிறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இங்கே ஊட்டல் தேவஸ்தானத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குளத்தில் வந்து நீராடிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறவரை உங்களிடந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிரியமானவன். மதிக்கும் புள்ள பஞ்சகம் இல்ல மனசுக்குள்ள முறையா சரியா.